Hi students. So நம்ம வந்துட்டு யூனிட் நம்பர் 22 World of Microbes அந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ மைக்ரோப்ஸ் வந்துட்டு எங்கெங்கே யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர், செகண்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரீஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இஸ் மெடிசன். ஸோ இந்த மூணு ஃபீல்ட்லேயும் வந்துட்டு மைக்ரோப்ஸ் வந்துட்டு எப்படி எந்தெந்த விதத்தில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா மைக்ரோப்ஸ் அண்ட் டிசீசஸ். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தினால நமக்கு வரக்கூடிய டிசீஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 262 இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் அப்ளிகேஷன்ஸ், அதாவது மைக்ரோ ஆர்கனிசத்தினால நமக்கு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அதுலேருந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நமக்கு நிறைய டிசீசஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்ன டிசீஸ் வருது, அந்த டிசீஸ் எப்படி வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது, ஸோ பேண்டமிக்னா என்ன, எபிடமிக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த மைக்ரோப்ஸோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறோம். ஸோ மைக்ரோப்ஸ் அண்ட் டிசீசஸ். டிசீஸ் டிஸ் எகெயின்ஸ்ட் ஈஸ் கம்ஃபர்ட். டிசீஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் அன் இம்பேர்மெண்ட் ஆர் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் த டிஸ்டர்ப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டிஸ்ஸு வந்துட்டு டிஸ்ஸுங்கிறது வந்துட்டு எகெயின்ஸ்ட்டை மீன் பண்ணுது. ஈஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ஃபர்ட், அதாவது வந்துட்டு எகெயின்ஸ்ட் கம்ஃபர்ட் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ டிசீஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இம்பேர்மெண்ட் ஆர் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஒரு லிவிங் ஆர்கனிசத்தோட ஒரு நார்மல் ஸ்டேட்டை வந்துட்டு மால் ஃபங்க்ஷன், அந்த நார்மல் ஸ்டேட்டாக இல்லாமல் சில சேஞ்சஸ் அதில் இருந்தாலோ இல்லாட்டி இம்பேர்மெண்ட் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னாலோ அந்த குறைகள் வந்துட்டு ஒரு பாடியோட ஃபங்க்ஷனோட பர்ஃபார்மன்ஸை மாடிஃபை பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிசீஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த இம்பேர்மெண்ட் ஆர் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் த லிவிங் ஆர்கனிசம். ஸோ ஒரு லிவிங் ஆர்கனிசத்தோட நார்மல் ஸ்டேட்டை வந்துட்டு ஸ்டேட்டில் வந்துட்டு ஏதாச்சும் குறைகள், அதாவது வந்துட்டு இம்பேர்மெண்ட் இருந்தாலும் மால் ஃபங்க்ஷனிங், அதாவது வந்துட்டு அங்கே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு அந்த மால் ஃபங்க்ஷனிங் அந்த இம்பேர்மெண்ட் ரெண்டுமே வந்துட்டு ஒரு பாடியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணி அதை மாடிஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டிசீஸ் சொல்கிறோம். ஆர்கனிசம் த டிஸ்டர்ப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இப்படி டிஃபைன் டிசீஸ்னு கேட்கும்போது இட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த இம்பேர்மெண்ட் ஆர் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் த லிவிங் ஆர்கனிசம் த டிஸ்டர்ப்ஸ் ஆர் மாடிஃபை த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிசீஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் பேஸ்ட் ஆன், ஸோ இந்த டிசீஸை வந்துட்டு எதை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ். ஸோ அது எத்தனை நாள் வந்துட்டு அந்த டிசீஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ அது எண்டமிக்கா இல்லை எபிடமிக்கா, ஒரு பேண்டமிக் டிசீஸா இல்லை வந்துட்டு ஸ்போரடிக் டிசீஸாங்க வந்துட்டு எவ்வளோ நாள் அது அதோடைய எக்ஸ்டென்ட் வந்துட்டு எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அது வெதர் இட் இஸ் இன்ஃபெக்டீஷியஸ் ஆர் நான் இன்ஃபெக்டீஷன், இது வந்துட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷனை தருமா இல்லை கம்மியான இன்ஃபெக்ஷன் தருமா. ஸோ வெதர் இட் இஸ் அன் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீஸ் ஆர் நான் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீஸ் இதை பேஸ் பண்ணியும் டிசீஸை வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பேத்தோஜன். ஸோ எந்த பேத்தோஜனால் இந்த டிசீஸ் வந்திருக்கு, அதாவது வந்துட்டு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனாக இல்லாட்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக அப்படிங்கிறது. ஸோ அதான் சொல்கிறாங்க வெதர் காஸ்டு பை பேக்டீரியல் வைரல் ஃபங்கல் ஆர் ப்ரோட்டோசோவன் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட்ஸ். ஸோ அந்த டிசீஸ் வந்துட்டு எதனால் டிரான்ஸ்மிட் ஆகுது, ஒருவேளை ஏர்னால் ஆகுதா இல்லாட்டி வாட்டர்னால் ஆகுதா அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் வெக்டார்னால் வந்துட்டு அது வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் ஒரு டிசீஸை வந்துட்டு நம்மளால் கேட்டகரைஸ் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ டிசீஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபோர் ஆஸ்பெக்ட்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ், எவ்வளோ நாள் வந்துட்டு அது அக்கர் ஆகும் எக்ஸ்டென்ட் ஆகும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஒன். Second one is whether it is infectious or non-infectious. Third one is what is the type of pathogen that caused the disease. And fourth one is
ஹவு த டிசீஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட், அதாவது டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ். ஸோ அக்கரன்ஸை பேஸ் பண்ணி இந்த டிசீஸ் வந்து எப்படி கிளாசிஃபை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் டைப்ஸாக கிளாசிஃபை ஆகுது. என்னென்னா, எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக் அண்ட் ஸ்ப்ராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோராக வந்துட்டு இந்த டிசீஸ் வந்து கிளாசிஃபை ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எண்டமிக் அப்படின்னு பாருங்கள், டிசீஸ் விச் இஸ் ஃபவுண்ட் இன் எ சர்டைன் ஜியோக்ராஃபிக்கல் ஏரியா அஃபெக்டிங் எ ஃபியூ நம்பர் ஆஃப் பீப்புள். அதாவது வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்துட்டு ஒரு சர்டைன், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் மட்டும் இருந்து அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அதாவது ஃபியூவர் நம்பர் ஆஃப் பீப்புளை மட்டும் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கரன்ஸ் ஆஃப் காய்டர் இன் சப் ஹிமாலயன் ரீஜன். ஸோ ஹிமாலயன் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த காய்டர் டிசீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் அந்த ஜியாகிரபிக்கல் இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸுக்கு வந்துட்டு கம்மியான பீப்புள்ஸுக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா, எண்டிமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிசீஸ் விச் இஸ் ஃபவுண்ட் இன் சர்டைன் ஜியாகிரபிக்கல் ஏரியா அஃபெக்டிங் எ ஃபியூவர் நம்பர் ஆஃப் பீப்புள் இஸ் கால்ட் எண்டமிக் டிசீஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எபிடமிக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் விச் பிரேக்ஸ் அவுட் அண்ட் அஃபெக்ட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் எ பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ரீஜன் அண்ட் ஸ்ப்ரெட் அட் த சேம் டைம். ஸோ எண்டமிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்துட்டு அதிக லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை அஃபெக்ட் பண்ணும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜியாகிரபிக்கல் ஏரியா ரீஜனில் தான் அந்த டிசீஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை அஃபெக்ட் பண்ணி அதே டைமில் அது ஸ்ப்ரெட்டும் ஆகும், அந்த டிசீஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா எபிடமிக் டிசீஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸாக தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ எண்டமிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் லோ மெம்பர்ஸ் பீப்புளோட ரொம்ப கம்மியான பீப்புளை தான் அதை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் எபிடமிக் அப்படிங்கிறது வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணும், அதே சமயத்தில் அது வந்துட்டு ஸ்ப்ரெட்டும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேண்டமிக் சொல்லவே வேணா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் தான் வந்துட்டு பேண்டமிக். டிசீஸ் விச் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் எ குளோபல் ஸ்கேல். ஸோ வந்துட்டு குளோபல் லெவலில் ஒரு டிசீஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பேண்டமிக் டிசீஸ். ஸோ இங்கே வந்துட்டு எய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கொரோனா டிசீஸை கூட எழுதலாம். ஏன்னா வந்துட்டு இது ஒரு பேண்டமிக் டிசீஸ் தான், வேர்ல்டு வைடில் வந்துட்டு இந்த டிசீஸ் வந்துட்டு பரவியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் ஸ்போரோடிக் டிசீஸ் விச் அக்கர் ஒகேஷ்னலி. ஸோ ஒரு சீசன் வந்தால் தான் இந்த டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை தான் வந்துட்டு ஸ்போரோடிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க டிசீஸ் விச் அக்கர் ஒகேஷ்னலி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலேரியா அண்ட் காலரா. இந்த மலேரியா அண்ட் காலரா இந்த ரெண்டு டிசீஸ் வந்துட்டு ஒரு சீசன் ஒகேஷனுக்கு தான் அது வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ்னு பார்க்கும்போது ஃபோர் கிளாசிஃபிகேஷன், எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக் அண்ட் ஸ்ப்ரோடாட்டிக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீஸ், கம்யூனிகபிலிட்டி ஆஃப் டிசீசஸ். இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் ஆர் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் வந்துட்டு ஒரு கம்யூனிகபிள் டிசீசஸ் தான். தே ஆர் காஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் pathogenic organism such as bacteria, virus, vectors, parasites invading the body and causing diseases. Example, influenza, tuberculosis, chickenpox, cholera, pneumonia, malaria, etc. So, in the infectious disease, communicable disease, why is it like இது எதனால் காஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸெல்லாம் வந்துட்டு பேத்தோஜெனிக் ஆர்கனிசம், அதாவது டிசீஸ் காசிங் ஆர்கனிசம்ஸ்னால வந்துட்டு இது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா, வைரஸ், வெக்டார், பேரசைட்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, பாடியை இன்வேட் பண்ணி அது வந்துட்டு டிசீஸை காஸ் பண்ணும். இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸா, டியூபர் கிளாசிஸ், சிக்கன் பாக்ஸ், காலரா, நிமோனியா, மலேரியா, இதெல்லாமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் ஆர் கம்யூனிகபிள் டிசீசஸ், தே ஆர் காஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் பேத்தோஜெனிக் ஆர்கனிசம் சச் அஸ் பேக்டீரியா, வைரஸ், வெக்டார்ஸ், பேரசைட்ஸ் இன்வேடிங் த பாடி அண்ட் காசிங் டிசீசஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸா, டியூபர்குலோசிஸ், சிக்கன் பாக்ஸ்,
காலரா நிமோனியா மலேரியா எக்ஸெட்ரா நெக்ஸ்ட்டு நான் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் ஆர் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஸோ நான் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீஸ்ன்னு பார்க்கும்போது இதனால் கம்யூனிகேட் பண்ண முடியாததான் சொல்கிறாங்க நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தே ஆர் காஸ்டு பை இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கன்ஸ் ஜெனட்டிக் காசஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் இம்யூன் சிஸ்டம் டெஃபெக்ட் ஸோ இது வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் வந்துட்டு காஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோ அதோட ஆப்போசிட்டாக வந்துட்டு இந்த நான் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீஸ் நம்மளோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸே வந்துட்டு இதுக்கு வரக்கு காரணமாக இருக்கும் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கன்ஸோட ப்ராப்பரான ஃபங்க்ஷன் இல்லாமல் மால் ஃபங்க்ஷனாக இருந்தாவோ இல்லாட்டி நம்மளோட ஜெனட்டிக் காஸ் நம்ம ஜீனில் வர ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லாட்டி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகாமல் இம்பேலன்ஸாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தோட டெஃபெக்டாக கூட இருக்கலாம் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அதாவது சிஹெச்டின்னு சொல்லுவாங்க ஒபிசிட்டி கேன்சர் காய்டர் இது எல்லாமே இந்த கேன்சர் இந்த ஒபிசிட்டி வர காரணம் எல்லாமே நம்மளோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் ஸோ இப்படி ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா நான் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் ஆர் கம்யூனிகபிள் டிசீசஸ் நான் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் ஆர் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நான் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சா டியூபர்க்ளோசிஸ் சிக்கன் பாக்ஸ் காலரா நிமோனியா மலேரியா எக்ஸெட்ரா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நான் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ் லைக் டயாபெட்டிஸ் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் ஒபிசிட்டி கேன்சர் காய்டர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஸோ எந்த பாயிண்டில் வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு என்ட்ரி ஆகும் எந்த பிளேஸை வந்துட்டு அது இன்ஃபெக்ட் பண்ணும் த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் என்டர் த பாடி த்ரூ டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஸோ ஒரு டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்துட்டு எந்த விதத்தில் வேணாலும் நம்ம பாடிக்குள்ளே வரும் அண்ட் இன்ஃபெக்ஷன் டெவலப்ஸ் வென் தீஸ் பேத்தோஜன்ஸ் என்டர் த ஹியூமன் பாடி த்ரூ கண்டாமினேட்டட் ஏர் வாட்டர் ஃபுட் சாயில் ஃபிசிக்கல் காண்டாக்ட் செக்ஷுவல் காண்டாக்ட் அண்ட் த்ரூ இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேத்தோஜன் வந்துட்டு நம்ம பாடியில் என்ட்ரான உடனேமே எப்படி என்ட்ராகுன்னா ஒரு கண்டாமினேட்டான ஏர் மூலிமாவோ வாட்டர் மூலிமாவோ இல்லாட்டி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு மூலிமாவோ சாயில் மூலிமாவோ இல்லாட்டி ஃபிசிக்கல் காண்டாக்ட்னாலேயோ இல்லாட்டி செக்ஷுவல் காண்டாக்ட்னாலேயோ வந்துட்டு இல்லாட்டி ஒரு இன்ஃபெக்டான ஒரு அனிமல்ஸ் கிட்ட இருந்து கூட இந்த டிசீஸ் வந்துட்டு நம்மளால் நம்ம பாடிக்குள்ளே வர முடியும் தே மே பி ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ஆர் டிஷ்யூ ஸ்பெசிஃபிக் வித் இன் அவர் பாடி வேர் த மைக்ரோப்ஸ் ரிசைட் ஸோ வந்துட்டு அந்த மைக்ரோப்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு மைக்ரோப்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்கனை தான் அஃபெக்ட் பண்ணும் ஒவ்வொரு மைக்ரோப்ஸ் வரும் ஒரு டிஷ்யூவை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ ஒவ்வொரு மைக்ரோப்ஸை பொறுத்து அதை நம்மளால் சொல்ல முடியுங்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்க்கும்போது எந்த பாயிண்டில் அது என்ட்ரி ஆகும் எந்த பிளேஸ் அது இன்ஃபெக்ட் ஆகும்னு பார்க்குறோம் ஸோ இந்த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் டிஃப்ரெண்ட் மீன்ஸில் நம்ம பாடியில் அதனால் என்ட்ரு ஆக முடியும் ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு டெவலப் பண்ணும் எப்போ டெவலப் ஆகும்னா அந்த பேத்தோஜன்ஸ் வந்துட்டு நம்ம ஹியூமன் பாடியில் என்ட்ரான உடனே எது வழியாக என்ட்ராகுனா கண்டாமினேட்டட் ஏர் வாட்டர் ஃபுட்டு சாயில் ஃபிசிக்கல் காண்டாக்ட் செக்ஷுவல் காண்டாக்ட் அண்ட் ஈவன் தோ அனிமல்ஸ் மூலிமா கூட அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நமக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தே மே பி ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ஆர் டிஷ்யூ ஸ்பெசிஃபிக் வித்தின் ஆர் பாடி வேர் மைக்ரோப்ஸ் ரிசைட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிசர்வேயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரிசர்வேயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட் இன் விச் த பேத்தோஜன்ஸ் கேன் த்ரைவ் வெல் அண்ட் மல்டிப்ளை வித்தவுட் காசிங் டிசீசஸ் ஸோ ரிசர்வேயர் அதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோட ரிசர்வேயர் அப்படிங்கிறது வந்துட்டு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான என்விரான்மெண்ட் எங்கே அந்த பேத்தோஜனால் லிவ் பண்ணி அதை வந்துட்டு மல்டிப்ளே பண்ணிக்க முடியும் எந்த விதமான டிசீஸை காஸ் பண்ணாமல் அது எப்படி மல்டிப்ளே ஆகும் அந்த நிதத்தை வந்துட்டு இந்த ரிசர்வேயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுது ஸோ ரிசர்வேயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட் இன் விச் த பேத்தோஜன்ஸ் கேன் த்ரைவ் வெல்
and multiply without causing diseases. Example பார்த்தீங்கனா water, soil and animal population. Next one is incubation period. So incubation period னா எத்தனை நாள் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். The interval between infection and first appear of diseases is called incubation period. So incubation period அப்படி நாம எதை சொல்றோனா இன்டர்வல் அதாவது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டாக அந்த டிசீஸை நமக்கு எப்போ காட்டுது அப்படிங்கிற அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இன்டர்வலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்குபேஷன் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ த இன்டர்வல் பிட்வீன் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபஸ்ட் அப்பீரியன்ஸ் ஆஃப் டிசீஸ் இஸ் கால்ட் அஸ் இன்குபேஷன் பீரியட். இட் மே வேரி ஃப்ரம் ஃபியூ ஹவர்ஸ் டு செவரல் டேஸ். ஸோ இது வந்துட்டு எப்படி வேரி ஆகும்னா ஃபியூ ஹவர்ஸ்லேருந்து செவரல் டேஸ் வரைக்கும் வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்குபேஷன் பீரியடுங்கிறது இன்டர்வல் பிட்வீன் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் டிசீசஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்குபேஷன் பார்த்தா இப்போ இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் இஸ் த என்ட்ரி டெவலப்மெண்ட் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபெக்டீஷியஸ் ஏஜென்ட்ஸ் இன் த ஹியூமன் பாடி ஆர் அனிமல்ஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் த என்ட்ரி டெவலப்மெண்ட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த இன்ஃபெக்டீஷியஸ் ஏஜென்ட். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ் வந்துட்டு நம்மளோட ஹியூமன் பாடியில் என்ட்ரி ஆகிடுச்சு வருது அப்படின்னா அது என்ட்ரி ஆகி அந்த வைரஸ் டெவலப் ஆகி அது மல்டிப்ளை ஆகுது. ஸோ அந்த நேரத்தை என்னென்னு சொல்கிறோன்னா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃபெக்ஷன் இஸ் த என்ட்ரி டெவலப்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த இன்ஃபெக்டீஷியஸ் ஏஜென்ட்ஸ் இன் த ஹியூமன் பாடி ஆர் அனிமல்ஸ். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீசஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கம்யூனிகபிலிட்டி ஆஃப் டிசீசஸ், செகண்ட் ஒன் இஸ் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் ரிசர்வேயர் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஃபோர்த் ஒன் இஸ் இன்குபேஷன் பீரியட் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். பேத்தோஜன் காஸ் டிசீஸ் இன் டூ வேவ்ஸ், தே ஆர் டிஷ்யூ டேமேஜ் அண்ட் டாக்ஸின் செக்ரேஷன். ஸோ இந்த பேத்தோஜன்ஸ் வந்துட்டு ரெண்டு வேஸில் வந்துட்டு டூ வேஸில் நமக்கு டிசீஸை தரும். ஒன்று வந்துட்டு டிஷ்யூவை டேமேஜ் பண்ணும், இல்லாட்டி ஒரு டாக்ஸினை வந்துட்டு செக்ரீட் பண்ணும். அதான் சொல்கிறாங்க தே ஆர் டிஷ்யூ டேமேஜ் அண்ட் டாக்ஸின் செக்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டிஷ்யூ டேமேஜ்னு என்னென்னு பாருங்கள், மெனி பேத்தோஜன்ஸ் டெஸ்ட்ராய் த டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி காசிங் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் டேமேஜ். ஸோ நிறையா பேத்தோஜன்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்கனோட ஒரு பாடியோட ஆர்கன் இல்லாட்டி டிஷ்யூவை தான் வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணி என்ன பண்ணுன்னா மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் டேமேஜை வந்துட்டு தரும். ஸோ நம்மளோட மார்ஃபாலஜிக்கல் வெளித்தோற்றத்தையும் நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனையும் வந்துட்டு அதை டேமேஜ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பல்மனரி டியூபர்க்ளோசிஸ் டேமேஜஸ் த செல்ஸ் ஆஃப் லங்ஸ் அண்ட் வைரஸ் காசிங் ஹிப்பாட்டிட்டிஸ் டிஸ்ட்ராய் த லிவர் டிஷ்யூ. ஸோ பேக்டீரியம் ஆஃப் பல்மனரி டியூபர்க்ளோசிஸ் வந்துட்டு லங்ஸோட செல்ஸை டேமேஜ் பண்ணும், அதே மாதிரி வைரஸ் அதாவது ஹிப்பாட்டிட்டிஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் வந்து லிவரில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி தான் வந்துட்டு டிஷ்யூ டேமேஜ் சொல்லுவாங்க. ஸோ பேத்தோஜன்ஸ் டிஸ்ட்ராய் த டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி காசிங் த மார்ஃபாலஜிக்கல் டு ஃபார் மார்ஃபாலஜிக்கல் ஆர் ஃபங்க்ஷனல் டேமேஜ் இஸ் கால்டு டிஷ்யூ டேமேஜ்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு டாக்ஸிங் செக்ரீஷன் பாருங்கள், மெனி பேத்தோஜன்ஸ் செக்ரீட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் கால் டாக்ஸின்ஸ் விச் காஸ் டிஷ்யூ டேமேஜஸ் லீடிங் டு டிசீசஸ். ஸோ நிறையா பேத்தோஜன்ஸ் என்ன பண்ணுன்னா பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு அதாவது டாக்ஸின்ஸ்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்துட்டு டிஷ்யூஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு டிசீசஸ் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டூ டைப்ஸ், அதான் வந்துட்டு பேத்தோஜன்ஸ் வந்துட்டு டிசீஸை வந்துட்டு ரெண்டு வழியில் வந்துட்டு நமக்கு தருது. ஒன் இஸ் டிஷ்யூ டேமேஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் டாக்ஸின் செக்ரீஷன். டிஷ்யூ டேமேஜுங்கிற வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிஷ்யூஸை மட்டும் அது வந்துட்டு டேமேஜ் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணும். டாக்ஸின் செக்ரீஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு செக்ரீட் பண்ணி அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும், அதான் வந்துட்டு டாக்ஸின் செக்ரீஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ், மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அக்கரன்ஸ், சிம்டம்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் ஃபியூ ஏர்பிரான், வாட்டர் பிரான் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஏர்பிரான் அண்ட் வாட்டர் பிரான் டிசீசஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் மைக்ரோப்ஸ் அண்ட் டிசீசஸ்,
classification of disease based on occurrence, manifestation of diseases and harmful effects of microbes வந்து பார்த்தோம். ஸோ இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.